பீட்டா கேரட்டின் அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணங்களா இரண்டு. முதல் காரணம் இருதய கோளாறு. நம்ம இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதனால பாதிப்புகள் உண்டாகிறது. அடுத்த அதிகமாக மரணம் ஏற்படுற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். வெகுவாக இன்னைக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு உலகம் பூரா வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மிக முக்கியமான இந்த ரெண்டும் அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணுது. அது ரத்த குழாய் இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணுறதுனால வர்றது தான் இந்த ஆத்தரோஸ்க்ளரோசிஸ், ரத்த குழாய் அடைப்பு. அதனால தான் இருதய கோளாறு, மரணங்கள் ஏற்படுறது, ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது. அதே போல நம்மளோட மற்ற பகுதிகளில் எந்த பகுதிகளில் நமக்கு கேன்சர் உண்டானாலும் அதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஒன்று நடந்துடும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கிறது வந்து இந்த பீட்டா கேரட்டின்ங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து அது பண்ணுது.